Yes, welcome to the test number 13 marathon series fluid mechanics subject. Now we are going to discuss one by one. So first of all, I will share my screen. So this is my screen. So you can see the screen here. Okay. So first question. For air flow over a flat plate, velocity u kuduthirukanga, boundary thickness delta can be expressed respectively. Kuduthirukanga free stream velocity kuduthirukanga, kinematic viscosity kuduthirukanga, wall shear stress at x equal to 1 meter. NP enna formula use panuvinga? Sir, CSS dhaan kekkuren sir. Mu into du by dy. Enna formula? CSS tau equal to mu into du by dy. Kekkuren. Adhu selludi agadhu nenaikiren. Adhu eppadi selludi agum inga? This is only the idea. Where are you? Tell me your point of view. Appa dhaan vandha. Neenga enna pottinga? Sir, velocity profile kuduthirukanga sir. Du by dy nu kandupidichiranga. Adhu delta velocity, delta vandha adhu formula kuduthirukanga. Adhu delta kandupidichiranga. Okay. Ellame irukudhu. du by dy தான் கண்டுபிடிச்சிருக்காங்க du by dy கண்டுபிடிச்சு 3u by 2 delta னு வருது du by dy வந்து ஆன்சர் என்ன 3u by 2 delta அப்படினு வருது 3u by 2 delta னு வருது சரியா சார் அந்த u ல வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்களா சப்ஸ்டிட் பண்ணிட்டா டெல்டா வந்து டெல்டா equal to 4.64x ரெனால்ட்ஸ் நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பரும் கண்டுபிடிக்கறானுங்க ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ρv by μ போட்டு கண்டுபிடிக்கிறாங்க du by dy வந்து 3u by 2 delta னு வருது இல்லையா சோ du by dy வந்து 3u by 2 delta னு வரும் இந்த u velocity வந்து நம்ம இது பண்ணும்போது 3u by 2 delta னு வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த delta க்கு வந்து மறுபடியும் ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும் இங்க ரெனால்ட்ஸ் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணா 1.34 into 10 to the power of 5 னு வருது நோட் பண்ணீங்க நோட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கூட நீங்க கால்குலேட் பண்ணும்போது பாத்துங்க 1.34 ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 1.34 into 10 ன் அடுக்கு 5
அந்த டெல்டா வழி தூக்கி அந்த u by u infinity போட்டுக்கணும் அந்த u by dy கண்டுபிடிச்ச அப்ப அந்த u by u ல வந்து dou u by du by dy at y 0 கண்டுபிடிக்கிறோம் அது வந்து ஆன்சர் வந்து 3u by 2 டெல்டா னு வரும் சோ அப்ப அந்த அதுல வந்து 3u by 2 டெல்டா சப்ஸ்டிட் பண்ண பிறகு நமக்கு அங்க du by dy வேல்யூட வேல்யூ வந்து u into dy du by dy போட்டாங்கனா நமக்கு 4.36 into 10 to the power of minus 3 அந்த ஆன்சர் வரும் சரியா இது யாருமே போட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா போட்டீங்களா யாருக்கு சான்ஸ் வந்துச்சா எனி சாம்பியன்ஸ் இல்ல எனி ட்ரை பண்ண ஸ்டூடண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா கொஞ்சம் பெக்குலியரான சம் இது கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தீங்கன்னா நீங்க நல்ல சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க செம ஸ்ட்ராங்கா இருங்க யாராச்சும் ஒருத்தர் இவங்க சொல்லுங்க ஆன்சர் மட்டும் நான் ஆன்சர் மட்டும் ஞாபகம் இருக்கா சரி அப்படினா இருக்கட்டும் ஆக்சுவலா என்னன்னா எப்பவுமே ஒரு கேள்வியை பாத்தீங்கன்னா கேள்வி வந்து என்ன கத்து தந்துச்சுன்றது உங்களுக்கு இருக்கணும் இந்த கேள்வி எனக்கு இதுதான் கத்து தந்துச்சு அப்படின்றது இருக்கணும் ஸோ அப்பதான் வந்து அந்த கேள்வியோட சுவாரஸ்யமே ஒரு ஒரு கேள்வி பார்க்கும்போது இந்த கேள்வினால நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு கத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 கேள்வி படிச்சா கூட போதும் ஒரு நாளைக்கு 30 கேள்வி படிச்சா கூட போதும் ஆனா புதுசா படிக்கணும் இப்ப அருண்லாம் என்ன பண்ணாங்க 4 மணி நேரம் படிச்சாங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணாங்க ஆனா 4 மணி டெய்லி படிச்சுட்டே இருந்தாங்க இப்போ உங்களில் சில பேர் வந்து கொஞ்சம் வேலை வீட்டு வேலை அது இதுன்னு இருக்கும் ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் இஷ்யூ கேட்கலாம் ஸோ இந்த கேள்வி தெரிஞ்சா ஃபுல்லா நல்லா கம்ப்ளீட் இருந்த பிறகு இந்த கேள்வி வந்து மோஸ்ட் வாண்டட் க்வெஸ்சன் ஆன்சர் என்ன லேமினார் பவுண்டரி லேயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரூட் எக்ஸ் சார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எக்ஸ் பவர் ஆஃப் ஹாஃப் லாமினார் பவுண்டரி லேயர்ல எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் கரெக்ட் தானே எஸ் டெல்டா எல் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் டிவைடட் பை ஆர் ஈ பவர் 1 பை 2 இப்போ 5 டெல்டா பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 பை ரெனால்ட்ஸ் நம்பர் எஸ் அதுல இருந்து அந்த ரூட் ஆஃப் எக்ஸ் வரும் இது வந்து ரொம்ப முக்கியமான இதுப்பா இது வந்து எல்லா எக்ஸாம்லயும் மோஸ்ட் வாண்டட் க்வெஸ்சன் என்ன பொறுத்தவரைக்கும் அதனால யாருமே இது தப்பு பண்ணக்கூடாது அடுத்த கேள்வி ரேஷியோ ஆஃப் டிராக் டிராக் ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் டு த ரியர் ஆஃப் அது வந்து என்னன்னு கேட்குறாங்க ஃப்ரண்ட் ஆஃப் டு த ரியர் ஆஃப் வந்து எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப் அதை வச்சு தான் போட்டிருக்கானுங்க எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப் வந்து எல் ஒன் பை எல் எக்ஸ் எல் ஒன் எல் டூ அப்படின்னு போட்டிருக்கானுங்க அப்போ என்னன்னா ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு வருது ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு போட்டிருக்கானுங்க எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்கானுங்க என்னன்னா இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப் டிஎக்ஸ் கொடுத்துட்டு இட் கேரிஸ் ஃப்ரம் எல் டூ டு எல் ஒன் எல் டூ வந்து எல் பை டூன்னு போட்டிருக்கான் மற்றபடி ஜீரோன்னு போட்டு அதை வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி அடிச்சு அடிதடி வெட்டு குத்துலாம் பண்ணி என்ன பண்ணுறானுங்க கிரேட்டர் தென் ஒன் ஆன்சர் சொல்லியிருக்கானுங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து ட்ராக் ஃபோர்ஸ் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம் இது வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க இது வந்து என்னன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பரான புக்கு சுப்பிரமணியான்னு ஒரு புக்கு ஐஐடி ஆர் ப்ரொஃபஸர் அவரோட புக்கில் வந்து வெறும் ப்ராப்ளம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பார் அது பார்த்தீங்கன்னா அதில் இந்த கேள்வி இருக்கு இதே கேள்வி இருக்கு சால்வ் பண்ணியிருப்பாரு இதில் இருந்தால் போய் பார்த்துங்க அடுத்தது இதுவும் கேட் ப்ராப்ளம் தான் இதுக்கு என்ன சொல்லலாம் ஸ்மூத் ஃப்ளாட் பிளேட் இருக்கு ஸ்மூத் ஃப்ளாட் பிளேட் இருக்கு ஷார்ப் லீடிங் எட்ஜு வந்து கேஸ் ஸ்டீம் வழியாக வச்சுருக்காங்க யூ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு செக்ஷனில் வந்து 10 அந்த செக்ஷனில் வந்து 10 mm சொல்கிறான் இந்த பிரெத் ஆஃப் பிளேட் 1 meter டென்சிட்டி ஆஃப் கேஸ் கொடுத்துட்டாங்க அசியூம் த பாடி லேயர் ஸ்டின்னு சொல்லிட்டாங்க 2 times கொடுத்தாங்க ஃப்ளோ லீனியர் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா கேள்வியிலேருந்தே கூட கற்றுக்கலாம் ஸ்மால் யூ பை கேபிட்டல் யூனா ஒய் பை டெல்டானா லீனியர் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம் இப்படி மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்குறான் மாஸ் ஃப்ளோ ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆன்சர் பி கொடுத்துருக்கான் இது வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் அட் கியூ ஈக்குவல் டு ஆர் ஒன்றும் சால்வ் பண்ணலை ஆனால் வந்து ஃபார்முலா இதுதான் மாஸ் என்டரிங் ஃப்ரம் த சைட் கியூபி
இது என்ன டயகிராம் வச்சிருக்குமா ஃபிகர் வச்சு போட்டுருக்கானா mass entering from the side qp equal to mass leaving from the side qr mass leaving from the side rs ரெண்டு திங் கூட்டினா இது வரும் அப்படின்றான் சோ ஆன்சர் வந்து பாம்பே கொடுத்துருக்கான் 0.05 சோ இது மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு ப்ராப்ளம் தெரியணும் சால்வ் பண்ணாதான் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இதுவான கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் தான் அப்புறம் டிராக் ஃபோர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஃபார்முலா யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா டிராக் ஃபோர்ஸ்க்கு ட்ராப் சிடி ரோ ஏ இன்ஃபினிட்டி ஸ்கொயர் டிராக் ஃபோர்ஸ் பாமா டிராக் கோஎஃபிஷியன்ட் இன்டு ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் வரும் சரியா ஹாஃப் ரோ ஏ வி ஸ்கொயரா நினைக்கிறேன் உங்களுக்கு க்ளூ என்ன அப்படினா you have to use the momentum equation momentum equation ஃபைண்ட் படுத்தி drag force கண்டுபிடிக்கலாம் அப்படினு சொல்றாங்க நீங்க நோட் பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிட்டு ஒரு போட்டோகிராஃபிக் லேர்னிங் ட்ரை பண்ணுங்க சரியா குரூப்ல ஓகே சார் கிராஃபிக் லேர்னிங் கே ட்ரை பண்ணுங்க ஓகே சார் இந்த கேள்வி ரொம்ப most wanted question flow separation is caused by என்னது positive pressure gradient நெகட்டிவ் பிரஷர் கிரேடியன்ட்னா ஓகே இது வந்து அன்ஃபேவரபிள் பிரஷர் கிரேடியன்ட் அன்ஃபேவரபிள் பிரஷர் கிரேடியன்ட் அதுதான் யோசிச்சேன் அது மூணுமே எந்த வார்த்தையில விளையாடுவாங்க ஸோ அதனால வந்து தெரியுங்க அடுத்தது பவுண்டரி லேயர் வந்து இருக்குன்னா பாசிட்டிவ் பிரஷர் கிரேடியன்ட் என்ன சொல்றான் நெசரி சப்மிஷன் வித் செப்பரேஷன் வித் பிரிங் அபவுட் செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் டிபி பை டிஎக்ஸ் கிரேட்டர் தென் 0 வந்தா டிபி பை டிஎக்ஸ் கிரேட்டர் தென் 0 வந்தா ட்ரூ வராதா இது நடக்குமா செப்பரேஷன் நடக்காது அப்படின்றான் அவன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கான் ஆனால் சில புக்கில் வேற புக்கில் வேற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க சரியா நீங்கள் நம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் இப்போ ட்ரூ அப்படின்னா இது வந்து ட்ரூ கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இங்கே எக்ஸ்பிளேஷன் எப்படி கொடுத்துருக்கான் மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே என்ன கொடுத்துருக்கானா டிபி பை டிஎக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அண்டு டியு பை டிஒய் அட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ சரியா ஓகே ஓகே புரியுது சரி ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரி அடுத்த க்வெஸ்சன் பாப்போம் அடுத்தது ஒரு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க லோக்கல் நசல் நம்பர்னு கேட்குறானே அண்ட் பேஸ்ட் ஆன் தெர்மல் பவுண்டரி திக்னஸ் கொடுத்துருக்கான் நசல் நம்பருக்கு வந்து இது எச்எம்டி க்வெஸ்சனு ஆனால் தெரியாதனமே அதில் கொடுத்துட்டானுங்க நசல் நம்பர் ஈக்குவல் டு 3/2 - 3/2 ஒய் பை டெல்டான்னு போட்டிருக்கானுங்க ஸோ டெல்டா என்ன கொடுத்துருக்காங்க 3/2 ஒரு வாட்டி இன்டெகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறானுங்களா ஆமாம் ஒய் பை டெல்டா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க அப்போ இது 3/2 ஆகிடும் அப்போ இங்கே வந்து -3/2 ஒய் பை டெல்டா இன்ட்டு ஒய் பை 3/2 ஒய் பை டெல்டான்னு போட்டிருக்கோம் அப்போனா வந்து என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3/2 வந்துடும் 3 × n-1 அது வந்து ஒய் பை டெல்டா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒய் பை டெல்டா இப்போ என்ன என்னன்னா 3/2 ஒய் பை டெல்டா ஸ்கொயர்னு வருமா ஒய் பை டெல்டாக்கு 0 வச்சா 1.5 சரியா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் முன்னாடி 3/2 இருக்கு இல்லையா 3/2 மட்டும் எல்லாத்தையுமே எராடிகேட் பண்ணிட்டு 3/2 வச்சிங்கன்னா என்ன வரும் 1.5 வரும் 1.5 வரும் யாரும் நாய்ஸியாக இருக்கு என்ன யார் ரோட் நாய்ஸ் இருக்கு ஓகே இப்போ நாய்ஸ் வந்து இதுவாகிடுச்சு
பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, கேட்கணும்னு கேட்டவனும் அன்மியூட் பண்ணுங்க, ஏன்னா ஃபுல்லா நாய்ஸியா இருக்கு. சரி இதோ இது பண்றோம். இப்ப அடுத்தது என்ன, இப்ப 3/2 இந்த கேள்வியை பார்த்தாலே வந்து இந்த கேள்வி சால்வ் பண்றது கொஞ்சம் இதுவாகும். நெசல் நம்பர் கண்டுபிடி, இது HMT க்வெஸ்சன் தான், ஆனா நீ அதை பார்த்தோன்னே அது புரிஞ்சிக்கலாம். இந்த கேள்வி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அட்டன் பண்ண வச்சுக்கேன், அந்த 1.5 உனக்கு பதிவாயிடும். இப்போ என்னன்னா டிஃபரன்ஷியேட்டு 3/y/டெல்டா பொறுத்து டிஃபரன்ஷியேட், ஒய் பை டெல்டா வந்து ஒரு எக்ஸா வச்சுக்கோ. அப்ப 3/2x - ½x³ ஓகேவா? ஸோ அப்போ வந்து வென் யூ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டீன் வச்சுக்கோ. அப்போ dT/dx வச்சா அது எக்ஸ் 1 ஆயிடும். அப்போ 3/2 - 3/2 y/டெல்டா² இருக்கும் சரியா? எக்ஸ் எக்ஸ் பவர் என்ன என்ன வரும், என் எக்ஸ் என் மைனஸ் 1 வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதுல வந்து ஒய் பை டெல்டா வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணா அப்போ 3/2 வந்துருக்கும். ஸோ இதான் அப்படிதான் போட்டிருக்கான், ஆனால் வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, புரிஞ்சுங்க. புரியாதவங்க 3/2 = 1.5 புரிஞ்சுங்க. லேமினார் பவுண்டரியில இருக்கு, u இன்ஃபினிட்டி இருக்கு, அட் சம் டிஸ்டன்ஸ் லீடிங் எட்ஜ் வெலாசிட்டி பவுண்டரி, இது பிராண்டல் நம்பர் கேட்டதுன்னு ஒன்னா, இது இதுவும் HMT க்வெஸ்சன் தான். பிராண்டல் எவ்வளியே டெல்டா வி அவ்வளியே, அப்ப ஏ வரும் ஆன்சர். பிராண்டல் எவ்வளியே வெலாசிட்டி பவுண்டரி லேயரும் அவ்வளியே, புரியுதா? ஓகேங்க சார். ஓகே தானே? சரி. அப்புறம் வந்து திக்னஸ் ஆஃப் த தெர்மல் பவுண்டரியில இருக்கறான், இதுவும் வந்து நம்ம HMT ரிலவண்டா தான் வந்திருக்கு. அந்த பிராண்டல் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா 1 வரும், அதனால டெல்லிகல் டெல்டின் எடுத்துக்கலாம். சோ பிராண்டல் மியூ சிபி பை கே போட்டீங்கன்னா 1 வருது. சோ அதுல இருந்து நம்ம இது பண்றாங்க, சால்வ் பண்றாங்க. டெல்லிகல் டெல்டின் ரெண்டுமே கொடுத்து அப்படியே பிராண்டல் நம்பர் 1 ஆ இருந்ததுனா நமக்கு என்ன சொல்லுவோம், டெல்லிகல் டு டெல்டி. சோ இது நல்ல क्वेश्चन. அப்ப ஃபார்முலா வந்து டெல்டா பை டெல்டா TH பிராண்டல் பவர் ஆஃப் 1/3. எஸ் சார். இந்த ஃபார்முலா ரெலவெண்டா நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்ததும் சேம் தான் நினைக்கிறேன், அங்கேயும் ஒன்று தான் வருதா, இந்த க்வெஸ்சனுக்கு ஒன்றே தான் வருதா? எஸ் சார். ஸோ அதனால் அது இதுவும் ஒன்றே மேம், இந்த க்வெஸ்சனும் போன க்வெஸ்சன் மாதிரியே ஒரு இதுதான். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறான், ஃபார் ஏர் அட்மாஸ்பியர் பவுண்டரி ஸ்டிக்கர் தந்து ஹைட்ரோடைனமிக் லேமினார் தான் பெருசாக இருக்குமா, லேமினார் தெர்மல் தான் பெருசாக இருக்குமா, தெர்மல் பெருசாக ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி பெருசான்னு கேட்குறாங்க. ஆனால் ரீசன் எதுவும் சொல்ல, ஃபால்ஸ் மட்டும் சொல்லிடலாம். என்னால் ஃபால்ஸு அப்படின்றது அவன் சொல்லலை, ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கானுங்க. அடுத்தது வந்து நம்ம போ பவுண்டரி லேயர்னா என்ன அப்படின்னா, பவுண்டரி லேயர்னா தின் லேயரு. சார் இந்த 12th டுவெல்த்து டெஃபினேஷன் சொல்கிறது, இப்போ வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் நியராக இருக்கும்போது வந்து பிராண்டல் நம்பர் =1 இருக்கும் சார் இதில். ஆனா அவன் வந்து என்ன சொல்லிருக்கானா வந்து திக்கர்னு சொல்லி சொல்லியிருக்கான் சார், தெர்மல் பவுண்டரியிலே ஸ்டிக்கர் திருந்த பவுண்டரியிலேயே சொல்லி சொல்லியிருக்கான். ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி எடுத்தீங்கன்னா ஃபார் ஏர் அட்மாஸ்பியர் கண்டிஷன் இருக்கும்போது பிராண்டல் நம்பர் =1, அப்ப வந்து இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம தப்பு தான். பிராண்டல் நம்பர் =1 இருந்தா டெல்லி =டெல்டி தான் வரணும், இவன் திக்கர்னு சொல்லி சொல்லியிருக்கான், அதனால அது ஃபால்ஸ். ஓகே சூப்பர், வெரி குட். அடுத்தது இதுல வந்து பவுண்டரி லேயர்னா தின் லேயரு, இங்கே வெலாசிட்டி வெலாசிட்டி அண்ட் வெலாசிட்டி கிரேடியன்ஸ் ஆர் லார்ஜ், உண்மைதான். வெலாசிட்டி கிரே எங்கன்னா பவுண்டரி லேயர்னாலே வந்து என்னன்னா அங்கே கிரேடியன்ட் லார்ஜ், கிரேடியன்ட் இருக்கும், கிரேடியன்ட் இருந்தால் தான் அது பவுண்டரி லேயர். தெர்மல் பவுண்டரி லேயர்னா அங்கே டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கும், வெலாசிட்டி பவுண்டரி லேயர்னா அங்கே வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கும், சரியா? ஓகேங்க சார். ஓகே. அடுத்தது பவுண்டரி லேயரில் வந்து விஸ்காஸ் அண்ட் ரொட்டேஷனல், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல பொட்டன்ஷியல் லேயர்ல இன்விசி அண்ட் இரோட்டேஷனல், பவுண்டரி லேயருக்கும் பொட்டன்ஷியல் லேயருக்கும் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா, இது TRP ல ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க இந்த க்வெஸ்சன் சார். பொட்டன்ஷியல் ஃப்ளோங்கிறது ஐடியல் ரெண்டும் சேம் தானே சார், ஐடியல் ஃப்ளோவும் பொட்டன்ஷியல் ஃப்ளோ சேம் தானே சார்? அதுதான் அந்த லேயர் புரிஞ்சிக்க, ஐடியல் ஃப்ளோன்னு ஐடியல் ஃப்ளோன் தான் சொல்லுவான் வழக்கமா, ஆனா நீ தனியாவே பொட்டன்ஷியல் ஃப்ளோன்னு ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இதுவா இருக்கும், பவுண்டரிக்கு மேல உள்ளதான் பொட்டன்ஷியல் அப்படின்னு முடிச்சுன்னா முடியும். ஐடியல்னா ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மென்ட், பொட்டன்ஷியல்னா ஏதோ ஸ்பெசிஃபிக்கா ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு அர்த்தம். எஸ் சார். பவுண்டரிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கணும். ஓகேங்க சார். சோ அடுத்து பார்த்தனா என்ன, ஏ ஆர் அண்ட் ப்ரூ ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இதுன்றான். அது என்ன பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, பவுண்டரி லேயர் கா CSS அவுட்ரேஜ் ஆஃப் லேயர்,
பவுண்டரி லேயர் கான்செப்ட்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த லேயர் இஸ் ஜீரோ அப்படின்னு என்ன சொல்ல வரான் என்ன சொல்ல வரான் நேரா பொட்டன்சியலுக்கு போயிடுது சரியா சோ அங்க வந்து ஷியர் இருக்கக்கூடாது ஃபிரிக்ஷன் இருக்கக்கூடாது விஸ்காசிட்டி இருக்கக்கூடாது புரியுதா ஓகேங்க சார் பவுண்டரி லேயர் ஃப்ளோலப்பா பவுண்டரி லேயர் கான்செப்டில் அந்த விளிம்பில் அவுட்டர் எட்ஜில் ஷியர் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பவுண்டரி லேயருக்குள்ளே இருக்கலாம் பவுண்டரி லேயருக்குள்ளே ஷியர் இருக்கலாம் ஆனால் பவுண்டரி லேயர் விட்டு வெளியே தொலை தூரத்தில் கடைசி பவுண்டரி லேயருக்கு எண்டுக்கு வந்துட்டோன்னா எண்டில் எப்படி இருந்துச்சுக்கூடாது ஷியர் இருக்கக்கூடாது புரியுதா பவுண்டரி லேயர் எண்டில் ஷியர் இருக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அது பொட்டன்ஷியல் லேயர் தொட்டுச்சுன்னு அர்த்தம் அதனால தான் ஜீரோ இப்போ பொட்டன்ஷியல் லேயர்னா ஷியர் இருக்காது விஸ்காசிட்டி இருக்காது ஃப்ரிக்ஷன் இருக்காது மூணு ஒன்னே தான் ஷியரு விஸ்காசிட்டி ஃப்ரிக்ஷன் மூணுமே ஒன்னே தான் சரியா ஸோ அதனால் அது இது பண்ணிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் ஆனால் லோக்கல் வெலாசிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த வெலாசிட்டி இன் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆ சொல்கிறான் பாரு அது பவுண்டரி லேயர் ஃப்ளோ இல்லைடா அங்கே விளிம்பு பண்ணிட்டானா என்ன அர்த்தம் பொட்டன்ஷியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்க சார் ம் சரி நகர மாற்றம் ஏன் நகர ஏன் நகர மாற்ற தம்பி ஓகே அடுத்தது பார்த்தனா பவுண்டரி லேயர் நியரஸ்ட் டு த வால் வேர் வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் ஸோ வந்து நியரஸ்ட் டு த வால் அங்கே போன கொஸ்டின் எங்க போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒப்பிடலாம் அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த லேயர் அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த லேயர்னா வாலை விட்டு தொலை தூரத்தில் வாலை துத்து கொஞ்சம் தள்ளி ஆனால் இங்கே என்னன்னா வால் வாலுக்கு பக்கத்தில் வாலுக்கு பக்கத்தில் யாரு வெலாசிட்டி வாலுக்கு பக்கத்தில் அது பவுண்டரி லேயர் ஃப்ளோ வாலுக்கு பக்கம் அப்படின்னா இவரெல்லாம் நம்ம மன வார்டு அப்படின்னாங்கன்னா ரொம்ப நெருக்கம் அப்படின்னு அர்த்தம் சரியா வாலுக்கு பக்கத்தில் அப்படின்னா பவுண்டரி லேயர்னு அர்த்தம் வாலை விட்டு தூரம்னா பொட்டன்ஷியல் லேயர்னு அர்த்தம் சரியா வாலுக்கு பக்கத்தில்னா பவுண்டரி லேயர் வாலை விட்டு தூரம்னா பொட்டன்ஷியல் லேயர் ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் ப்ரிடாமினாக இருக்கும் ஸோ அதான் சொல்கிறோம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லை விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் லெஸ் தென் த இனர்ஷியல் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் த இனர்ஷியல் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் லெஸ் தென் த இனர்ஷியல் ஃபோர்ஸ் பார்த்துருவோம் ஐஏஎன்ஃபோர் ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் இட் இஸ் மோர் தென் தேர் ஃபோர் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ரெனால்ட்ஸ் ஸோ அங்கே வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருக்கும் அப்படின்றான் உண்மையா ஏதோ பஞ்சாயத்து எப்படி முடிச்சிருக்கான் சி கல்கட்டா எப்படி உங்களுக்கு நியரஸ்ட் டு த வால்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேர் வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ நியரஸ்ட் டு த வால் தான் ஆனால் வெலாசிட்டி வந்து ஜீரோ கிடையாது அங்கே விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்ன்றான் எப்படி யார் தீர்ப்பு சொல்லுங்கப்பா ஆர் யூ அக்செப்டட் த கான்செப்ட் ஆன்சர் லெஸ் தென் த இனிஷியல் ஃபோர்ஸ் தான் சொல்லுவேன் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் லெஸ் தென் த இனிஷியல் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கான் ஆனால் அது எப்படி ஒத்துக்கிறீங்களா அப்போ அப்ப அந்த லேயர் அந்த ஃப்ளோ வந்து பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகி ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல அப்பதான் வந்து நம்ம இல்ல அப்படி சொல்ல பவுண்டரி லேயர்ல தான் இருக்குன்றான் புரியுதா அதாவது பொட்டன்ஷியல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் பொட்டன்ஷியல் நியர் டு த வால் தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஃபார்தஸ்ட் டு த வால் தான் வந்து பொட்டன்ஷியல் ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நியரஸ்ட் டு த வால் தான் பவுண்டரி லேயர் டு தான் நீங்க ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் லெஸ் தென் தி இனிஷியல் ஃபோர்ஸ் இந்த இந்த புக்ல கொடுத்திருக்கான் இதே வந்து வேற ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ணும்போது வேற ஏதாச்சும் ஆன்சர் மாறி கூட இருக்கலாம் ஆனா நீங்க உங்களுக்கு என்ன மனசுல என்ன தோணுது அவ்வளவுதான் நான் பவுண்டரி லேயர் ஃப்ளோல கேக்குறேன் பவுண்டரி லேயர் ஃப்ளோல எப்படி மனசு தோணுது நான் இதை அக்செப்ட் பண்றேன் சார் இது வந்து ஏன்னா அது நீங்க ஃப்ளோ செப்பரேஷன் பவுண்டரி லேயர் செப்பரேஷன்ல வந்து வெலாசிட்டி கிராடியன்ட் வந்து ஜீரோன்னு சொல்லியிருந்தீங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னதால இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்
பாரு இங்க வந்து ஃப்ளோ செப்பரேஷன் பத்தி பேசல. இங்க ரெண்டு வகையான ஃப்ளோ இருக்கு, ஒண்ணு பவுண்டரி லேயர் ஃப்ளோ, இன்னொன்னு பொட்டன்சியல் லேயர் ஃப்ளோ. இல்ல பவுண்டரி லேயர் ஃப்ளோ பொட்டன்சியல் ஃப்ளோ ரெண்டு இருக்கு. பவுண்டரி லேயர் ஃப்ளோல கரெக்டா கீழே வந்து கரெக்டா வாழை தொட்டிருந்தா அங்க வந்து வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும், ஏன்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அவன் சொல்றான், ஏ வெலாசிட்டி நாட் ஈக்குவல் ஜீரோடா, கொஞ்சம் மேலடா அப்படின்றான். அதுக்கும் மேல லைட்டா கொஞ்சம் மேல, நியர் டு த வால் தான், ஆனா ஜீரோ கிடையாது, கொஞ்சம் மேல. அதான் சரி, இப்ப வந்து நம்ம பவுண்டரி லேயர்ல சொல்றாங்க இவங்க, சரிங்களா? பவுண்டரி லேயர்ல சொல்றாங்க, இது வந்து ரியல் ஃப்ளூயிட்ல யூஸ் பண்றதா? பவுண்டரி லேயர் போது நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ பி தான் நீங்க சொல்ற மாதிரி ஆன்சர் வரும் சார். ஆமா சார், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பி சார், ரெனால்ட்ஸ் நம்பர்னா இனிஷியா டு விஸ்கஸ். ஆ, ஃப்ளோவே வந்து விஸ்கஸ் அண்ட் ரொட்டேஷனல் ஃப்ளோ தான் நமக்கு பவுண்டரி லேயர்ல. அப்ப வந்து நமக்கு விஸ்கஸ் இனிஷியா ஃபோர்ஸ் இருக்குன்னா விஸ்கஸ் தான் டவுட். அதனால தான் வந்து உங்ககிட்ட இருந்து வர வைக்கிறதுக்கு பாக்குறேன், சரியா? அது வந்து உங்ககிட்ட இருந்து என்ன வர வைக்க முடியும் அப்படின்றது பாக்குறேன், அதுதான். சோ ஆப்ஷன் பி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். எஸ் சார், பி தான். சிங்கிள் வேலி ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் ஃப்ரம் லேமினேட் டர்பைன் ப்ளோயிங் எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. வழக்கமா சாதாரண ஃப்ளோ, இன்டர்னல் ஃப்ளோ வந்து இரண்டு வகைப்படும், ஒன்னு இன்டர்னல் ஃப்ளோ, இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. இன்டர்னல் ஃப்ளோ, இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. அப்போ வந்து இன்டர்னல் ஃப்ளோனா அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பைப்புக்குள்ள போறது, அப்போ 2300 சொல்லுவான் இல்லையா, கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பரு, கரெக்டா? ஆனா இது எக்ஸ்டர்னல் ஃப்ளோனா 500,000 டக்குன்னு கிரிட்டிக்கல் பார்த்தோம், 2300 கம்ப்யூட்டர் ஜி லாக் 2300 அப்படின்னு போட்டுரும். நல்லா தானே நீ, நல்லா தானே இருந்தேன், எப்படி தப்பா போட்டேன்? வெளியே வந்தோன்னு தெரிஞ்சிடும் ஆனா இதெல்லாம். இது யாரு யாரு கலச்சு 2300 போட்டீங்களா? அதெல்லாம் பவுண்டரி லேயர்னே கொடுத்திருக்கானங்களா சார்? அப்புறம் சுதர்சம் சுதர்சம் எக்ஸ்டர்னல் ஃப்ளோன்னு பார்த்தா தான், அது பவுண்டரி லேயர்னா இதெல்லாம் இதுவாக கூடாது. நீ எக்ஸ்டர்னல் ஃப்ளோன்னு வந்தா தான் வரும், அது இதே இன்டர்னல் ஃப்ளோன் கொடுத்தானா பவுண்டரி லேயர் கொடுத்தாலும் அதே தான். ஓகேங்க சார். ஃப்ளோ வந்து இரண்டு வகைப்படும்பா, இன்டர்னல் ஃப்ளோ, எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. எக்ஸ்டர்னல் ஃப்ளோல தான் இது வரணும். எக்ஸ்டர்னல் ஃப்ளோனா என்னன்னா ஃப்ளோ ஓவர் தி பிளேட், பைப்புக்குள்ள போச்சுன்னா இன்டர்னல் ஃப்ளோ. ஆமா, ஓகேங்க சார். க்ளோஸ்ட் கான்டியூட், நாட் ஒன்லி பைப், ரெக்டாங்குலர் சேனல்ல போலாம், ட்ரையாங்குலர் சேனல்ல போலாம். ஓகேங்க சார். ஃப்ளோ டேக்ஸ் பிளேஸ் இன் க்ளோஸ்ட் கான்டியூட் வந்து இன்டர்னல் ஃப்ளோ, அதே வந்து எக்ஸ்டர்னல் வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. இது இந்த கொஸ்டின் தான் இந்த சொல்ல முடியும். ஆறாவது கொஸ்டினுக்கு அதுக்கு டயக்ராம் இல்லாத இல்லை, ஆனால் வந்து அவன் மேட்ச் பண்ணியிருக்கான் 3-1, 2-4, அது ஒன்றும் நம்ம தீர்ப்பு வழங்க முடியாது. அடுத்தது கேள்வி வந்து இப்போ டிரான்சிஷன் ஆனால் அப்புறம் 500,000 கொடுத்துட்டான், டிஸ்டன்ஸ் வந்து ரீடிங் ஏஜ் எப்போ வரும்னு கேட்குறான், எப்படி போடுவீங்க? 18 எப்படி போடுவீங்க சார்? டைரக்ட் ஃபார்முல யூஸ் பண்ணல சார். பரவாயில்ல சூப்பர். ஆமா, அது வந்து க்வெஸ்சன்ல வந்து இந்த இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் வராது. சோ நீங்க இப்ப நீங்க போறதா, நீங்க போறதா ஆன்சர், ஏன்னா வந்து அது 585 இல்ல, வெறும் 0.85 அப்படின்னு சொல்றாரு தலைவர். உண்மைதான். ஆமா சார். சரியா, அது வந்து நீங்க போட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சரு. ஆனா இங்க வந்து இந்த கேள்வி மாத்தணும் அப்படின்னா 585 கிடையாது, வெறும் 85. சூப்பர். வெலாசிட்டி டிஃபெக்ட்லா எதை பத்தி பேசுது? இந்த ஃப்ளோ வித் லாகர் சி தான சார். ப்ரொஃபைல் வெலாசிட்டி டிஃபெக்ட்லா எதை பத்தி பாருங்க. வெலாசிட்டி டிஃபரன்ட், வெலாசிட்டி டிஃபெக்ட்லா ஷோஸ் தி லாகரித்மிக் வெலாசிட்டி ப்ரொஃபைல். எஸ், வெலாசிட்டி டிஃபெக்ட்னாலே லாகரித்மிக் ப்ரொஃபைல் இதான் பண்ணோம். லிட்டில் அவே ஃப்ரம் தி வால், வெலாசிட்டி டிஃபரன்ஸ் பார்த்தனா வி மேக்ஸ் மைனஸ் வி அப்படினு சொல்வாங்க வெலாசிட்டி டிஃபெக்ட்டை. லிட்டில் அவே ஃப்ரம் தி வால், சரியா? சோ வெலாசிட்டி டிஃபெக்ட்னா நீ என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு விஷயம். v மைனஸ் லிட்டில் அவே ஃப்ரம் தி வால் அண்ட் v மேக்ஸ் மைனஸ் v v ஞாபகம் வச்சுக்கணும். லிட்டில் அவே லாகரித்மிக் ஞாபகம் வச்சுக்கணும்ல, லாகரித்மிக். ஆமா சார், லிட்டில் அவே ஃப்ரம் தி வால் ஃப்ரம் தி வால் அதுக்கு அப்புறம் v மேக்ஸ் மைனஸ் v மேக்ஸ் மைனஸ் v ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அடுத்த கேள்வி. ஓகே சார். அடுத்த கேள்வி வந்து
இது என்ன பண்றான், n equal to y by delta னு சொல்றான். n equal to y by delta அப்படினு வச்சா eta equal to y by delta னா அதா 3 by 2 eta minus 0.5 eta cube. இதுதான் வந்து லீனியர், இது வந்து சாட்டிஸ்ஃபை தி பவுண்டரி கண்டிஷன் ஃபார் லேமினார் ஃப்ளோ ஆன் தி பிளாட் பிளேட். இந்த அந்த கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்ன்றாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், எந்த ஈக்குவேஷன் பார்த்தாலும் ஒரு சம் பார்த்தாலே இந்த இது வேலை வரும். நீங்க இந்த இது முன்னாடி பாத்தீங்கன்னா 1.5 போட்டோம்ல சார், மேல ஈக்குவேஷன் 3/2 சம் இங்க போட்டோம் பாருங்க, இதுதான் இந்த y by delta அப்புறம் 1/2 y by delta cube 1.5 1.5 into x n eta minus 0.5 into eta cube. அப்போ அது வந்து அதே வருது பாரு. ஸோ அது வந்து புரிஞ்சிக்கலாம் சரியா. அடுத்தது பவுண்டரி லேயர் ஓவர் ஃபிளாட் ஃபிளாட் பிளேட்ல எவன் வந்து இதுவா இருப்பான், என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும், விஸ்கஸ் ஃபோர்ஸ், இனர்ஷியா ஃபோர்ஸ். வாய்ப்பு இருக்காது, 100 சொல்லிருக்கலாம், ஆனா 100 வேல பக்கத்துலடா, அது பக்கத்துலடா அப்படி சொல்ல 100 பக்கத்துல வந்து 99 தான். சோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தி 99% ஆஃப் லோக்கல் எக்ஸ்டர்னல் வெலாசிட்டி. ஓகே. அப்புறம் 12th சம் வந்து பார்த்தனா இதுல இது இந்த இது பார்த்தனா இந்த क्वेश्चनக்கு அடுத்து பார்த்தா திக்னஸ் ஆஃப் தி பவுண்டரி லேயர் இஸ் an ever increasing one as its distance to the leading edge. சோ a is true, r is false. 99% ஆஃப் டெப்த் ஒன்லி அட்டைன்ட் within a short distance of the leading edge. என்ன சொல்ல வரான், வித்தின் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வர கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வரும், அதனால சொல்றானுங்களா? இல்ல சார், அந்த டெப்த் ஆஃப் தி இன்கிரீஸ் இல்ல சார், இல்ல சார், அந்த இது எப்படி சால்வ் பண்ண, ஃபார் லேமினார் ஃப்ளோ வந்து நம்ம டெல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 ஆ, அப்ப வந்து டர்புலன்ட் எடுத்துட்டோம்னா வந்து டெல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் 4/3. இப்போ வந்து எக்ஸ் இன்கிரீஸ் பண்ணோம்னா வந்து டெல்லும் இன்கிரீஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட். அதே வந்து இன் பிராக்டிஸ் 99% ஆஃப் டெப்த் ஆஃப் பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த் ஆஃப் த பவுண்டரி லேயர்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் நம்மளுக்கு இல்ல, அதனால வந்து சி தான் வரும் சார், டி வராது. சரி, மேல எதுவுமே வராது, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட், ஆர் வந்து தப்பு. சூப்பர், ஏன்னா 99% ஆஃப் டெப்த் ஆஃப் பவுண்டரி லேயர் 99% வெலாசிட்டி தான் ஆறுமே, அங்க வந்து ஒரே 99% வச்சு நம்மளை ஏமாத்த பாக்குறானுங்க. சரியா, 99 கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறதுல நமக்கு ஒரு ஆப் இருக்கு, டெப்த் ஆஃப் தி பவுண்டரி லேயர் வரா கூட, அந்த இடத்துல வந்து 99% ஆஃப் வெலாசிட்டின்னு இருக்கணும், புரியுதா? அதை மாத்திட்டு டெப்த் ஆஃப் பவுண்டரி லேயர் வெலாசிட்டி போட்டா அது ஸ்டேட்மென்ட் ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ஆமா சார், கரெக்டா? கரெக்டா தப்பா? என்ன y by deflection கொடுத்து அது லேமினா இருந்தா y by deflection பவர் 1/2 இருக்கும். அதே டபுலன்ட் வரும்போது 1/7 அந்த போது நம்ம சால்வ் பண்ணுவோம்ல சார். அதுல இப்ப நம்ம அந்த இது டப்பா என்ன கொடுத்திருக்கான்னு பாத்துறலாம். அந்த கேள்வி 13வது கேள்வி, 13வது டப்பா என்னடா கொடுத்திருக்க, டப்பா பாத்துறலாம். 13 டப்பா இங்கேயும் டப்பா தான் இருக்கு, புக்லயே டப்பா இருக்கணும் வந்து நான் டைப் பண்ணாம டப்பா போட்டிருக்காங்க. சரி ஓகே, யாரும் டப்பா தெரிஞ்சிருந்தா, டப்பா என்னன்னு தெரிஞ்சா அது வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆனா எப்படி போட்டிருக்கான்னு மெத்தட் மட்டும் சொல்றேன். இது 13th question ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிக்கிறான். டெல்டா ஃபார்ம்ல வந்து 5x/ ரெனால்ட்ஸ் நம்பர், ரூட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். டெல்டா ஈக்குவல் டு இல்ல டெல்டா பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 ரூட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு போட்டுக்கோ. டெல்டா பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 ரூட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர், அதில் டெல்டா கண்டுபிடிக்கிறான். டெல்டா கண்டுபிடிச்சா மொமெண்டம் திக்னஸ் வந்து இந்த இந்த கொஸ்டின் மட்டும் பெக்குலியர் ப்ராப்ளத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா மொமெண்டம் திக்னஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல்டா பை 6 போட்டான்.
சரியா மொமெண்டம் திக்னஸ் அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்காம ஃபர்ஸ்ட் டெல்டாவை கண்டுபிடிக்கிறான் தென் தீட்டா ஈக்குவல் டு டெல்டா பை 6 எஸ் சார் அந்த அப்ப அந்த டப்பால வந்து u பை 2 டு y பை 2 இல்ல தான் இருக்கும் வெறும் y பை 2 மட்டும் அது லீனியர் ப்ரொஃபைலா இருக்கலாம் மேபி சோ அதனால தீட்டா ஈக்குவல் டு டெல்டா பை 6 சரியா நீங்க இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் சிம்பிளா பாத்தீங்க நமக்கு இது பண்ணிரலாம் ஆன்சர் வந்து b குடுத்துருக்காங்க டெல்டா கண்டுபிடிச்சிட்டு நம்ம டெல் பை 6 போட்டா வர முடியும் சரி ஓகே அது மெத்தட் தெரிஞ்சீங்க ஓகே அப்ப வந்து நமக்கு இது ஆயிடும் அடுத்த கேள்வி சரி நம்ம இது வந்து இப்ப எத்தனை கேள்வி வரைக்கும் பாத்துறோம் 25 சார் 25 முடிஞ்சிச்சா கரெக்ட்டா நம்ம அடுத்த இது வந்து பார்ட் 2 மறுபடியும் லிங்க் போட்டு விடுறேன் போட்டு விட்டா நீங்க கனெக்ட் ஆகுங்க